ஹலோ, ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி என்னோடய சண்டேவோட ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான சண்டே வந்தது. நாங்கள் அதிகமாக வந்து சண்டேலாம் வெளியில் போக மாட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் கொடுத்துருவோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் காலையிலே கிளம்பிட்டோம். இது வந்து குனியமுத்தூரில் நடந்தது. ஸோ அதனால் மெல்லாமல் அப்படி பைக்லேயே சூப்பராக ஒரு போயிட்டு நல்ல ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். ஃபங்க்ஷன் எல்லாம் ஸ்பெஷலாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆர்ட் போட்டாங்க, அந்த கையிலேயே வந்துட்டு ஃபேஸ் பெயிண்டிங் எல்லாம் பண்ணாங்க. அது வந்து நானும் அச்சுவும் பண்ணிக்கிட்டோம். அச்சும் வந்து அவனுக்கு பிடிச்ச அந்த ட்ராகன் பண்ணிக்கிட்டோம். சட்டுன்னு 1 மினிட்குள்ளே சூப்பராக டக்குன்னு போட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து நான் வந்து 3/4 ஸ்லீப் போட்டிருந்தனால சும்மா அந்த கையில் வந்துட்டு லைட்டாக சின்னதாக போட்டுக்கிட்டேன். ஒரு பட்டர்ஃப்ளை போட்டு விட்டாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ப்ளூ கலர் என்னோடய பிங்க் கலரில் அங்கங்கே லைட் லைட்டாக ப்ளூ கலர் இருந்தது, அதுக்கு மேட்சாக போட்டு விட்டாங்க. இதை போட்டுட்டு நான் பேட்டில் ஒரு செப்பல் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்துட்டு அங்கே இருந்தவங்க வந்துட்டு, ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்டிக்கராக இல்லை வந்துட்டு நீங்கள் போட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் போயிட்டு அப்படி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே டெர்மா பிராண்டில் வந்துட்டு சன்ஸ்க்ரீனும் அதுக்கப்புறமா ஒரு க்ரீமும் ஆர்டர் போட்டிருந்தேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது, ஆனால் அது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் தான். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நல்லாயிருக்கா என்னென்னு. ஓகே, ஈவினிங் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கே போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துடியலூரில் இருக்க ஒரு எக்ஸிபிஷனுக்கு தான். சூப்பராக இருந்தது எக்ஸிபிஷன். அதில் ஸ்பெஷலே என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரில்லா தான். எல்லாருமே வந்து அந்த கொரில்லாவை சுற்றி தானே இருந்தாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுச்சு. பயங்கரமான க்ரௌட் இருந்தது. கோயம்புத்தூரே அதுக்குள்ளே தான் இருக்க மாதிரி இருக்குது. எதுக்குடா இவ்வளோ கூட்டமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, எனக்கு இவ்வளோ பேர் எதுக்குடா வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் ஒன்று, நம்ம மட்டுமா சண்டே என்ஜாய் பண்ண போகிறோம், எல்லோரும் தானே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்துட்டு பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, ஃபுல்லாக ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் சைடில் அந்த வால்லெலாம் ஹேங் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் இதில் ரொம்ப ஸ்பெஷலாக வந்துட்டு அந்த குதிரையில் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து உட்காந்துருப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அந்த ஸ்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு மாதிரி 3D லைட்ஸ் எல்லாம் போட்டு அனிமல்ஸ், அப்புறமா அவதாரோட அந்த அவதார் மூவியோட அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு அது ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. கேங்க்ரூ, அதுக்கப்புறமா ஜீப்ரா, அப்புறமா நிறைய இருந்தது, எலிஃபண்ட்டு, மாடு, காளமாடு, பசுமாடு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அப்புறமா அது நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணோம். அப்புறம் அச்சு வந்துட்டு ரொம்ப நேரம் அங்கேயே இருந்துட்டுமா இதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அங்கேயே நின்று எல்லாத்தையும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஏதோ ரியலாக வந்துட்டு ஒரு ஜூக்குள்ளே போயிட்டு காமிச்ச மாதிரி ஒரு ஃபீல், நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா நம்ம எல்லா அனிமல்ஸையும் போய் ஜூவில் கூட ரொம்ப தூரம் ஒர்க் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாமே ஒரே இடத்துல அடுத்தடுத்து பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்தது, ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ அதனால் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் போனால் ஃபுல்லாக வந்துட்டு இந்த கிளிப்ஸு, அப்புறமா வீட்டுக்கு தேவையான திங்ஸு, ஸ்நாக்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ப்ரைஸும் ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது. நான் வந்து மதுரையில் போயிருக்கேன், அடிக்கடி எக்ஸிபிஷனுக்கெலாம் அடிக்கடி போவோம். ஸோ அதனால் அங்கே ஒன்றும் எனக்கு தெரியல, இடமும் ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் இங்கே ஸ்பேஸ் ரொம்ப குட்டி தான், ஆனால் எல்லா திங்ஸுமே பக்கத்து பக்கத்தில் இருந்தனால குட்டியாக ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு வந்து இங்கே ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த உட்டனில் கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருந்தது. அதெல்லாமே கொஞ்சம் நல்ல ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிளாக இருந்த மாதிரி இருந்தது. நானே ஒரு 3-4 ஐட்டம்ஸ் வாங்கினேன். அதில் வந்து அந்த ஒரு ஸ்பூன் எல்லாம் இருந்தது, சால்ட் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி ஸ்பூன். அப்புறமா செராமிக் பவுல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது. மக்கு, குட்டி குட்டி காஃபி மக் இருந்தது, ஜூஸ் கிளாஸஸ் இருந்தது, அப்போ வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கிளிப்ஸு, அதுக்கப்புறம் இந்த செயின், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நிறையா இருந்ததுங்க. அப்புறம் அந்த உடன் ஐட்டம்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்துட்டு நாங்கள் அந்த மசாஜர்லாம் வாங்கலான்ட்டுருந்தோம். ஸோ மசாஜர், அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி அது வாங்கினோம். அப்புறம் ஸ்பூன் வாங்கியிருந்தேன். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்மாஷர், பொட்டேட்டோ ஸ்மாஷர் வாங்கியிருந்தேன். அது வந்து அமேசானில் வந்துட்டு 300 ருபீஸ் போட்டுருந்துச்சு அந்த உட்டன் ஸ்மாஷர். ஆனால் நான் இங்கே வந்து 60 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இதுதான் ஹைலைட்டான விஷயமே இதில். அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கேட்டகரி முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே கேம்ஸு. இதில் வந்து அந்த இது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, அந்த டனலுக்குள்ளே உள்ளே வந்துட்டு பைக் ஓட்டுவாங்க இல்லையா, மரண கிணறு அது இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஜெயிண்ட் வீல் இருந்தது, அது நிறையா இருந்தது. பயங்கர ரஷ், உள்ளே போகிறதுக்கே அவ்வளோ இடிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தது சண்டேனால.
அதுக்கப்புறம் வந்து எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, அந்த கொலம்பஸ் இருக்கும் இல்லையா, அந்த கொலம்பஸ் கப்பல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தது, ஆல்மோஸ்ட் ஒரு 80 people ஒரே நேரத்தில் போகிற மாதிரி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்கள் எந்த இதுக்கும் பெருசாக போகலை, இதை வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். ஏன்னா கூட்டத்தில் நின்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour மேலேயே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் கொலம்பஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இவ்வளோ பெருசு பார்த்ததில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போய் பார்த்தேன். அப்புறம் அச்சுவ் மட்டும் குட்டியாக ஒரு இந்த பைக் ரைட் மாதிரி ஒன்று இருந்தது, ஸோ அதில் ஏற்றி விட்டுட்டோம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஜெயின்ட் வீல் ரொம்ப பெரிய ஜெயின்ட் வீல். இன்னைக்கு லாக் அவ்வளோ தூரம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.